வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் சாதி மத கலவரங்கள் துப்பாக்கிச் சூடுகள் இல்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கும் விழாவில் அவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியில் பளுதூக்கு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிந்தியா ராணி தேவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மதுரையில் உள்ள முக்கிய சாலைகளில் வெள்ளைக்காடாக மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் கனமழை காரணமாக நீர் தேங்கி புகுந்துள்ளதால் வளாகம் முழுவதும் சூழப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்வரத்து 24,000 கன அடியாக அதிகரிக்கப்படுவதாக சற்று முன் அறிவித்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கம், சாதித்தார் மீராபாய் சானு. விலைவாசி உயர்வை கண்டித்து ஆகஸ்ட் 5 நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இந்திய அணி அறிவிப்பு, விராட் கோலிக்கு மீண்டும் இடமில்லை. தமிழக காவல்துறைக்கு மிக உயரிய ஜனாதிபதி சிறப்பு கொடியை வழங்கினார் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு. TNSED செயலியில் மட்டுமே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவு நாளை முதல் அமலாகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வாக்காளர் அட்டையுடன் ஆதார் நம்பரை இணைக்க முடிவு, நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். கலவரத்தால் பாதித்த தனியார் பள்ளியைச் சேர்ந்த 907 மாணவர்கள் வேறு பள்ளியில் சேர விருப்ப தெரிவித்துள்ளதாக தகவல். விரைவில் 400 பணியாளர்கள் நியமனம், தமிழக போக்குவரத்து துறை அதிரடி அறிவிப்பு ஒப்பந்த அடிப்படையில். NLC தொழிலாளர்கள் நியமனம் குறித்து முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் CV சண்முகம் உறுதியளித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புத்தாண்டு பிறப்பையொட்டி நாகூர் ஆண்டவர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.